வணக்கம். விசில் செய்திகள். கரூரில் சிறுதொழில் நிறுவனங்கள் கருத்தரங்கம். கரூரில் சிஐஐ மத்திய அரசின் எம்எஸ்எம்இ திட்டத்தின்படி பயன்பெற சிறுதொழில் நிறுவனங்களுக்கு கடன் வசதி வழங்குவது தொடர்பான கருத்தரங்கு நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பேசிய இந்திய தொழில் கூட்டமைப்பின் தமிழக தலைவர் கே பி கோபால், புதிய தொழில் முனைவோரை ஊக்குவிப்பதற்கு வங்கிகளுக்கும் தொழில் முனைவோருக்கும் உள்ள இடைவெளியை குறைக்க வழிகாட்டுதலை செய்து வருவதாகவும் இதனை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். கருத்தரங்கில் பேசிய கரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அன்பழகன், புதிய தொழில் முனைவோரை ஊக்குவிப்பதற்கு எந்த நேரமும் அரசு தயாராக உள்ளதாகவும், புதிய தொழில் முனைவோர் தொழில் தொடங்குவதற்கும் தொடங்கிய தொழிலை சிறப்பாக நடத்துவதற்கும் மத்திய மாநில அரசுகள் கடன் உதவி மானியத்துடன் வழங்கி வருவதாகவும் இதனை பயன்படுத்தி வெற்றியடைய வேண்டும் என வாழ்த்தினார். கருத்தரங்கில் கரூர் மாவட்ட துணைத் தலைவர் முருகானந்தம், தலைவர் நல்லமுத்து, இணை அமைப்பாளர் சந்திரசேகர் ஆகியோர் கருத்துரை நிகழ்த்தினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய கே பி கோபால், அடுத்த ஆண்டு ஜனவரியில் 23 மற்றும் 24 தேதிகளில் சென்னையில் உலக முதலீட்டாளர் மாநாடு தமிழக முதலமைச்சர் தலைமையில் நடைபெறவுள்ளதாகவும், டெக்ஸ்டைல்ஸ், பஸ் பாடி பில்டிங், அச்சுத்தொழில், ஆடை வடிவமைப்பு உட்பட புதிய தொழில் வாய்ப்புகள் உலக தொழில் முதலீட்டாளர்கள் மாநாட்டில் அதிகம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது என தெரிவித்தார். விசில் செய்திகளுக்காக செய்தியாளர் கண்ணன்.